Hi students, Indian Institute of Science Education and Research IISER application and registration process பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு IISER வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. சோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட நேம் வந்துட்டு IAT IISER அட்மிஷன் டெஸ்ட். சோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு ஓபன் ஆயிருக்கு. சோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு April 29 இருந்து ஓபன் ஆகுது அண்ட் இதை ரிஜிஸ்டர் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் May 20 அண்ட் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா July 3 அன்னைக்கு வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ IISER-ல வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு 3 ways இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வே என்னென்னா, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் போர்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் 12th கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அதர் தன் தட் வந்துட்டு கிஷோர் வைஜானிக் புரொட்டஷன் யோஜனா KVPY சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு IISER-ல வந்துட்டு அட்மிஷன் கிடைக்கும். ஸோ KVPY என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு தமிழில் தெரியணும்னா அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி சேனலில் இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் JEE அட்வான்ஸ்டில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 15,000 ரேங்க்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு IISER-ல வந்துட்டு அட்மிஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் இந்த IISER இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, மொஹாலி, திருப்பதி, பெரம்பூர் அண்ட் புனே, போபால், கொல்கத்தா, திருவனந்தபுரம் அப்படின்ற 7 இடத்துல வந்துட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலிமா உங்களுக்கு என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்கன்னா 5-12 degree கோர்ஸ் BS MS ப்ரோக்ராம் வந்துட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏன் BS MS படிக்கணும்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ரொம்ப சயின்ஸில் வந்துட்டு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்க, ரிசர்ச் ஓரியன்டாக படிக்கணும்னா ரிசர்ச் பண்ணி அதை இன்னும் டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு தாராளமாக சூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு நம்ம IIT-யில் படிக்கணும், NIT-யில் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நிறைய டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டிடியூஷன் இஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இதில் நீங்கள் BS MS படிக்க சொல்ல உங்களுடைய நாலேஜ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த கோர்ஸில் அண்ட் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் May 20. ஸோ இதை எதில் அப்ளை பண்ணணும்னா த்ரூ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த அஃபிஷியல் வெப்சைட் இஸ் IISER.admission.in. ஸோ இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் வேரியஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், கேரியர் பற்றின டீட்டெயில்ஸ், கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் டு மைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இந்த சேனல் வந்துட்டு எக்ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்துட்டு எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர்.